ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லா வெரைட்டிஸ்க்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான பிறகு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு தாளிப்புக்கு சோம்பு லவங்கம் பட்டை ஏலக்காயை சேர்த்துக்கலாம் பிறகு வாக்கில் பொழந்து வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் உருவி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை பச்சைவசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டால் போதாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் வீடியோவில் நான் காட்டுறது போல் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் விருப்பப்படுறவங்க தனி மிளகாய் தூள் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல சேர்த்துக்கலாம் மிளகாய் பச்சை பச்சைவாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் சிக்கனை நான் நார்மலாக பீசஸாக கட் பண்ண பிறகு அரை எலுமிச்ச சாறு உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணுவேன் இப்போ கிரேவியில் சேர்த்துருக்கிற சிக்கனும் நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சது தான் சிக்கன் தக்காளி வெங்காய மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கலாம் கிரேவி திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு சிக்கன் வேகிறதுக்காக அஞ்சு நிமிஷத்துக்கு மூடியை போட்டு வேக விடலாம் பிறகு சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடான பிறகு ஆறு நம்பர் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் நாலு நம்பர் அளவுக்கு கிராம்பு சேர்த்துருக்கேன் நாலு நம்பர் அளவுக்கு வரமிளகாயை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுப்பட்ட பிறகு இதை ஃபேன் கீழே கூல் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சிக்கன் கிரேவி இன்னும் திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னமும் கூட அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மேலேயே கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த சிக்கன் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சின்ட்டு கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரித்திகாஸ் குக்கிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ